ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வேகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்தியாவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ மீஷோ ஆப் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட்டை எப்படி ட்ராக் பண்ணுறது பற்றி இந்தியாவில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராக் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, எப்போ நம்மளுக்கு டெலிவரி ஆகும், ஃபுல் ட்ராக்கிங் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஒரு ஒரு ஆர்டருக்குமே. ஸோ அது எப்படி தான் இந்தியாவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வீடியோ பார்க்குறவங்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடி வீடியோஸ்க்கு இப்போ இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. கூட நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சானீங்கன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், மீஷோ நம்ம ஆர்டர் பண்ணுற ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல இருக்குது, எப்போ வந்து டெலிவரி ஆகும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது என்னன்னா, மீஷோ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண அடுத்த செகண்டே நம்ம வந்து ட்ராக்கிங் வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எப்போ ஷிப்பிங்கில் போகிறோம் அப்போ நம்ம வந்து இந்த ட்ராக்கிங் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் கைஸ். ஸோ மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணினே கீழே பாருங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இல்லை பாருங்க, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆர்டர் ஆனது, ஷிப் பண்ண, டெலிவர், கேன்சல், ரிட்டர்ன், எக்ஸ்சேஞ்ச் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை நான் ஆர்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்போ நான் லைவாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணேன்னா, கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்திருக்கும் ஆர்டர் டீடைல்ஸ், ஆர்டர் மட்டும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆர்டர் தான் இருக்கும், ட்ராக்கிங் வந்து இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்புடு கிளிக் பண்ணுறேன், இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது, இந்த ப்ராடக்ட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆயிருக்கு, அப்புறம் ஷிப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ராக்கிங் லிங்க் இருக்குது, அதாவது ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணனே உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. எப்போ வந்து அது ஷிப் ஆயிருக்கு, ஷிப்பிங்காக ஸ்டார்ட் ஆனாலே உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌசர் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மற்ற இந்த ப்ரௌசர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி சர்வீஸோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட் நம்ம வந்து அந்த ஃபுல் ட்ராக்கிங் டீடைல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு ஒரு ப்ராடக்டும் வேறு வேறு கொரியரில் கூட வந்து வரலாம். பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் பி டெலிவரி சர்வீஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வரப்போகுது, அதனால் அவங்க வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் நம்பர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃபில் ஆயிருக்கும், நீங்கள் எதுவும் பண்ண தேவை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐஎம் நாட் ரோபோட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு டிக் மார்க் வந்து சில டைம் வந்து உடனே வந்துடும். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒரு அஞ்சு பிக்சர் கூட்டு, இல்லை எத்தனை கார் இருக்குது, அதுக்கப்புறம் இல்லை வந்து டைகர் கூட்டு, இல்லை அஞ்சு அனிமல் கூட்டு, அது எது டைகர், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அது வந்து ஹியூமன் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ அதை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க கீழே வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது இப்போ அந்த ஆர்டர் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு சிம்பிளாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டீட்டெயிலாக பார்க்கணும்னா அது கீழே வியூ ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து எங்கேருந்து வருது, ஸோ எந்த இடத்துல வந்து அதை பேக் பண்ணாங்க, எங்கே ஷிப்பாக இருக்குது, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இருக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு டெலிவரி ஆகும் அந்த டீடைல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி போட்டாங்கன்னா 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகணும் வந்து உங்களுக்கு வந்து அர்த்தம். ஸோ 28ஆம் தேதியும் டெலிவரி ஆகலாம், 29ஆம் ஆகலாம், 30ஆம் ஆகலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு 28ஆம் தேதி டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியே சில பேர் வந்து சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு நாள் டிலே கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து சில டைம் அந்த மாதிரி இருக்கும், எப்பயுமே அப்படி நடக்காது, சில டைம் ஒன்று உங்களுக்கு வந்து அப்படி ஆகும். ஸோ அதனால வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்றைக்கு உங்களுக்கு லாஸ்ட் டே, அதாவது 30ஆம் தேதி உங்களுக்கு டெலிவரி ஆகணும்னு போட்டுனாங்கன்னா 30ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் டெலிவரி ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 30ஆம் தேதியும் டெலிவரி ஆகலைனா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 to 2 days வந்து டைம் எடுத்துப்பாங்க, அதுக்குள்ள உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம மீஷோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணால் அது எப்படி ட்ராக் பண்ணுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே பாருங்க மீஷோ ஆப் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கணும்னா கீழே வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த லிங்க்ல இது வரைக்கும் நம்ம மீஷோ ஆப்ல போட்ட எல்லா வீடியோஸுமே லிஸ்ட்டில் இருக்கும், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். ஸோ 1 by 1 எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து மீஷோ ஆப்ல ஒரு யூஸராக இருக்கீங்க, இல்லை மீஷோ ஆப்ல நீங்கள் ஒரு ரீசெல்லராக இருக்கீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே கைஸ், இதோ நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கைஸ் கூட நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இங்கே போகிறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோஸ் பண்ணிக்கலாம். குட் பை.